எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம இப்போ வந்து ஜிடிஎன் காலேஜ் திண்டுக்கல்ல வந்து ஜிடிஎன் காலேஜ்கிட்ட ஒரு வீடு பார்க்க போகிறோம். இந்த வீடுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மூணு பெட்ரூம் வீடு, கிழக்கு திசை ஃபுல்லாகவே வந்து கிழக்கு திசையில் தான் இருக்குது நம்மளுக்கு. இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தோம்னா லேண்டு வந்து நம்மளுக்கு 1650, பில்டிங்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1940 அப்படிங்கிற இதில் கட்டியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள போய் வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம கார் பார்க்கிங்க பாக்க போறோம். கார் பார்க்கிங்ல பார்த்தோம்னா 16x16 அப்படிங்கிற சைஸ்ல போட்டுருக்காங்க. அங்க வந்து நம்மளுக்கு தண்ணி தொட்டி வந்துடும். இந்த சைடு பார்த்தோம்னா இங்க போர் போட்டிருக்காங்க. தண்ணி தொட்டி நம்மளுக்கு ஒரு 6000 லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூணு பக்கமுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாவே காம்பவுண்ட் வந்துடும் இந்த வீட்டுக்கு. அடுத்து நம்ம உள்ள போய் வீட்டுல பாக்கலாம். இப்ப நம்மளுக்கு இங்க பார்த்தோம்னா வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, சின்ன பாத்ரூம் வெளியே ஒன்று கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இங்க கார்டன் மாதிரி இங்க சின்னதா நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். கதவு பார்த்தோம்னா டபுள் டோர் தான் போட்டிருக்காங்க நம்மளுக்கு. தேக்குல தான் கொடுத்துருக்காங்க கதவு பாருங்க, நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. அவுட்ல வந்து ஒரு கண்ணாடி கிளாஸுமே நல்லா டிசைன் தான் பண்ணிருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு ஆள் பார்க்க போறோம். நம்ம ஆள் சைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 14x21 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஹாலுமே பாருங்க நம்மளுக்கு கபோர்டு டிவி ஷோகேஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு நல்ல டிசைனிங் கலர்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. மேலுமே பாருங்க ஹால் சீலிங் லைட் சூப்பரா போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஹாலில் பார்த்தோம்னா நம்மளுக்கு காத்தோட்டமா இருக்கவும் வெளிச்சமா இருக்கவும் 4 ஜன்னல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பெருசா. அடுத்து நம்ம கிச்சனை தான் பார்க்க போறோம். கிச்சனை பார்க்கலாம். கிச்சனோட அளவு நம்மளுக்கு பார்த்தோம்னா 10x16 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கேயுமே வந்து நமக்கு டைனிங் டேபிள் போடுறதுக்கு இங்க வந்து இடம் கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல எல்லாமே நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் தான் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளாஸ் தான் போட்டிருக்காங்க எல்லாத்துலயுமே. மேலேயும் ஃபுல்லா நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் தான் வந்திருக்கு. இங்க கிச்சன்ல வந்து எந்த ஒரு எண்ணெய் பசையும் அழுக்கும் படாமட்டிருக்கு. இங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லா டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிங்க் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே எல்லாம் நம்மளுக்கு கபோர்டு தான். இந்த சைடுமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து கிச்சன்ல கபோர்டு தான் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. அடுத்து நம்ம வந்து மாடியில போய் பார்க்க போறோம். நம்மளுக்கு வந்து இங்கேயே இன்னொரு சின்ன பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தோம்னா நம்மளுக்கு 10x16 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் இன்னும் கதவு மாட்டல, அந்த கதவு அது பாருங்க. இங்கேயுமே நம்மளுக்கு 2 ஜன்னல் அங்க 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்க ஃபுல்லா கபோர்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இங்கேயுமே நம்மளுக்கு ஃபுல்லா கபோர்டு தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி இங்க வந்து நம்மளுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் மேல. ஸ்டெப்ஸ் வந்து ஏறி வந்துட்டோம். இதுக்கு வந்து SS-ல இப்போதைக்கு வந்து கம்மி தான் போட்டிருக்காங்க. இது ஃபினிஷிங் பண்ணும் போது நம்மளுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே. மேலே பாருங்க லைட்டு. ஃபால் சீலிங்
என்ன பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு பிராண்டாவே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு லுக்கா தெரியுதுன்னு பாருங்க அந்த கலரு. அடுத்து நம்ம வந்து இங்க ஒரு பெட்ரூம் பார்க்க போறோம். அடுத்து நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்க்க போறோம். இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தோம்னா நம்மளுக்கு 10x11 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்குமே இன்னும் கதவு வாங்காம இருக்கு. மேலே மட்டும் கபோர்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதுமே 3x4 ஜன்னல். இங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த ரூம் பாத்ரூம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்தியன் ஸ்டைல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயுமே வந்து நம்மளுக்கு கபோர்டு நம்ம எடுத்தாங்க. இங்க கபோர்டுக்கு இதுல வந்து நம்ம கிளாஸுமே கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லா நம்மளுக்கு கபோர்டு தான் எல்லாமே. இங்கேயுமே வந்து இந்த பாத்ரூம்க்கு மேல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இங்கேயுமே 3x4 அப்படிங்கிற சைஸ்ல தான் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் பார்க்க போறோம். இங்கேயுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு 3x4 அப்படிங்கிற சைஸ்ல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த கதவு வந்து இந்த ரூம் போடுறதுதான். மேலையும் நம்மளுக்கு எல்லாமே ஸ்டெப்ஸ். இப்போ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல தான் வந்து கம்பி போட்டுருக்காங்க. அதுவுமே வந்து நம்மளுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இது ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். வீட்டை பார்த்துருக்கீங்க. நம்ம இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க நம்ம சேனலுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. வாகன வசதியும் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளே கூட்டிட்டு போய் வீட்டை காட்டிட்டு இருக்கோம். நீங்க பாக்கலாம், பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து பேசிக்கலாம். இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 78 லட்சம் சொல்லியிருக்காங்க. பேசிக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் விலைன்றது ஒரு மார்ஜின் கிடையாது. விலையை நம்ம குறைச்சி தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம லோனுமே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கும் நீங்கள் எந்த ஒரு கமிஷனும் தர தேவையில்லை. இந்த வீட்டுக்கு நம்ம லோனும் பண்ணி கொடுத்துர்லாம். அதே மாதிரி உங்ககிட்ட இடம் தோணும் எதுவும் இருந்ததுனாலும் நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம வந்து வித்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணி சேல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்கலாம். நாங்கள் வந்து சேல் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சேனலை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், நம்ம தமிழ்நாட்டு நல்லுள்ளங்களுக்கு, நம்ம வெளிநாட்டில் வசிக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.